கடலூரில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் 2600 வீடுகள் சேதம், 700க்கும் அதிகமான கால்நடைகள் உயிரிழப்பு, 15,000 ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்பு. புதுவையில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை மூழ்கடித்த தென்பெண்ணை ஆற்றுநீர், 5,000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் பாதிப்பு. மதுராந்தகம் அருகே மண் குடிசை இடிந்து விழுந்து 2 முதியவர்கள் உயிரிழப்பு, முதியோரின் சமூக பாதுகாப்பு நிலை குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கேள்வி. பெரம்பலூர் விஸ்வக்குடி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது, கல்லாற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கால் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட பொன்னை மற்றும் மேல்பாடி தரைப்பாலங்கள், ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் 100 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக மேம்பாலம் கட்ட கோரிக்கை. முப்பது ஆண்டுகளுக்கு பின் வேலூரில் இரு கரைகளை தொட்டு பாயும் பாலாறு, ஆபத்தை உணராமல் ஆற்று வெள்ளத்தை பிரமிப்புடன் பார்த்து ரசிக்கும் மக்கள். கல்லணை மற்றும் முக்கொம்பிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர், கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 100,000 கன அடி நீர் செல்வதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றம், தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொசஸ்தலை தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலங்கள் சேதம், பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 10,488 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தகவல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது. ஆந்திராவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தனியார் வாகனங்களின் பயன்பாட்டினை குறைக்க டெல்லி பேரிடர் மேலாண்மை ஆணையம் மெட்ரோ ரயில்கள் பேருந்துகளில் பயணிகள் நின்று செல்ல அனுமதி அளித்துள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25.74 கோடியாக அதிகரித்துள்ளது. மரப்பொருட்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதே அமேசான் காடுகள் அழிவிற்கு காரணம் என பிரேசில் அதிபர் போல்சனாரோ கூறியுள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை புறக்கணிக்க இங்கிலாந்து பரிசீலனை செய்து வருகிறது. பசி பட்டினியால் வாடும் குழந்தைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச குழந்தைகள் தின கொண்டாட்டங்களை புறக்கணித்ததாக ஆப்கானின் யூனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ள நிலையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பல குடியிருப்புகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன.
சுமார் 2600 வீடுகள் இடிந்த நிலையில் 700க்கும் மேற்பட்ட அதிகமான கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. மேலும் 15,000 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. பல பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் வீடுகளை விடுத்து சாலையில் தஞ்சமடைந்துள்ளனர். குடியிருப்புகள் புகுந்துள்ள மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடியிருப்பு வாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் புதுச்சேரியில் பாகூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5,000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. புதுச்சேரியில் தொடர் மழை காரணமாக ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்த நிலையில் புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் அணை நிரம்பியதை அடுத்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாகூர் அருகே உள்ள சித்தேரி அணை நிரம்பியது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் ஏரி வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டு ஆற்றையொட்டிய பரிக்கல்பட்டு, கோமந்தான்மேடு, இருளஞ்சந்தை, சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், உச்சிமேடு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5,000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்றிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகூர் நகருக்குள்ளும் வெள்ளம் புகுந்து பாகூர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் மக்கள் வெளியில் வர முடியாமலும் தங்கள் உடைமைகளை இழந்தும் தவிக்கின்றனர். இதையடுத்து மக்கள் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் மீட்பு பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே உள்ள விஸ்வக்குடி நீர்த்தேக்கம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கல்லாற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பச்சைமலை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் விஸ்வக்குடி நீர்த்தேக்கத்திற்கு அதிகமான நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் நீர் முழுவதும் வெங்கலம் ஏரி வழியாக கல்லாற்றிற்கு அதிகப்படியான நீர் செல்ல உள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே வெங்கலம், வெண்பாவூர், வடகரை, பாண்டகாபாடி, மரவநத்தம், என்புதூர், வி களத்தூர் கிராம மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறும் ஆர்டிஎஸ் ஸ்ரீ வெங்கடப்பிரியா பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் மட்டுமின்றி ஆந்திராவிலும் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதியான கொண்ட பொன்னை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொன்னை மற்றும் மேல்பாடி தரைப்பாலம் ஆகிய இரண்டு தரைப்பாலங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களுக்கு இடையேயான சுமார் 100 கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 30 முதல் 50 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது மக்கள் போக்குவரத்துக்கு மட்டுமின்றி வணிக நோக்கத்திற்கும் முக்கியமான போக்குவரத்து என்பதால் வணிகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்துள்ள தரைப்பாலத்தால் அனைத்து அடிப்படை வசதிகளுக்கும் அவதியடைந்து வருவதாகவும் இதனால் விரைந்து மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் கனமழையால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் வேலூரில் பாலாற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வேலூர் பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு பின் வேலூரில் பாலாற்றின் இரு கரைகளையும் தொட்டு பாயும் வெள்ளத்தை ஆபத்தை உணராத ஆற்றின் அருகில் சென்று பொதுமக்கள் செல்பி மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இதனால் பாலாற்று மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவத்துறையிடம் 1.19 கோடி டோஸ் மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் 75 லட்சத்திற்கும் அதிகமானோர் இரண்டாவது தவணையை சரியான நேரத்தில் செலுத்தி முடிக்காமல் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 74% பேர் முதல் தவணையும் 34% நபர்கள் இரண்டாம் தவணையும் செலுத்தி முடித்துள்ளனர். மேலும் நவம்பர் இறுதிக்குள் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் முதல் தவணை செலுத்தி முடிக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2,000 முகாம்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் அருகே கோழிப்பண்ணைக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் சுமார் 3,500 கறிக்கோழிகள் உயிரிழந்துள்ளன.
பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டை பகுதியில் பெய்த கனமழையால் ஆறுகள், கால்வாய், வரத்து வாய்க்கால் என அனைத்திலும் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. இந்நிலையில் அணுக்கூர் அருகே உள்ள கலையரசி என்பவரின் கோழி பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் வெள்ள நீரில் சிக்கி தவித்த கறிக்கோழிகள் தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிரிழந்தன. இதில் சுமார் 3500 கோழிகள் உயிரிழந்து உள்ளதாக பண்ணையின் உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். உயிரிழந்த கோழிகளின் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படும் நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் கோழிகளை வளர்ப்பதால் தனியார் நிறுவனங்கள் இழப்பீடு வழங்காது என்றும் தாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியின் மேல் கட்டப்பட்ட தரைப்பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 3 கிராம மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை, சங்கராபரணி, மலட்டாறு, வராக நதி உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மலட்டாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு திருப்பாச்சானூர், தென்குச்சிப்பாளையம், தளவானூர் ஆகிய 3 கிராமங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருவாலங்காடு அடுத்த எல்விபுரம் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் வழியாக செல்லும் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திருவாலங்காடு அருகே எல்விபுரம் தரைப்பாலம் முழுவதும் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் 7 கிலோமீட்டர் சுற்றிக் கொண்டு பாகசாலை வழியாக செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனமழை, வெள்ளம் என்பன போன்ற பேரிடர் காலங்களில் தன் உயிரையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் வேலை செய்யும் பணியாளர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஒப்பந்த மின்வாரிய ஊழியர்கள். இரவு பகல் என்று பாராமல் பம்பரமாய் சுழன்று ஏற்பட்டுள்ள மின் கோளாறுகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபடுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. இதனால் பல இடங்கள் இரவில் இருளில் மூழ்கின. உடனடியாக அவற்றை சீர் செய்து ஒலியை பரப்பியவர்களின் வாழ்க்கையில் இன்னும் இருள் சூழ்ந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தனியார் ஒப்பந்த தற்காலிக மின்வாரிய பணியாளர்கள் தனியார் கான்ட்ராக்டின் கீழ் இவ்வாறு ஊழியர்கள் தற்காலிகமாக தமிழகம் முழுவதும் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மின்வாரிய ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். பேரிடர் காலங்களில் உயிரை பணயம் வைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்து ஒளியேற்றும் எங்கள் பணியை நிரந்தரம் செய்து வாழ்க்கைக்கும் ஒளியேற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள்டா வருஷ கணக்கில் வேலை பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேரிட காலத்தில் தான் அதிகமாக ஒர்க்கு வந்துட்டே இருக்கு. மற்ற காலங்களிலும் வேலை ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு அரசாங்கம் ஏதெங்கிற ஒரு வழிமுறையில் நாங்கள் எல்லாமே இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா பார்த்துட்டே இருக்கோம். எங்களை நிரந்தரப்படுத்த மாதிரியும் இல்லை. எல்லாம் தடையும் ஒரு தடையும் வரும்போது ஒரு அரசாங்கம்னு சொல்லுவோம், எங்களுக்கு நிரந்தரப்படுத்திடுவோம் நிரந்தரப்படுத்திடுவோம்னு சொல்லுவாங்க. இதுவரை ஒன்றுமே பண்ண மாதிரி கிடையாது. எங்கள் உயிரையும் பணம் வச்சு தான் இந்த ஒர்க்கு எல்லாம் செய்துகிட்டே இருக்கோம். பேரிட காலத்தில் கஜா புயல், ஓய்வு புயல், தானே புயல், வர்தா புயல் எல்லா ஒர்க்குமே நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். அரசின் நேரடி ஊழியர்களாக இல்லாமல் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வரும் ஊழியர்கள் தினமும் 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை ஊதியம் பெற்று வேலை பார்த்து வருவதாக கூறுகிறார்கள். பல ஆண்டுகளாக கோரிக்கைகளுடன் காத்திருக்கும் இவர்கள் வாழ்வில் ஒரு நாள் வெளிச்சம் பிறக்கும் என்கிற நம்பிக்கையில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் கார்த்திகை மாத தீப திருநாளையொட்டி 10,000 விளக்குகள் ஏற்றி பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். இதில் முக்கிய நிகழ்வாக பெருமாள் உற்சவ மூர்த்தியாக மேளதாளத்துடன் முன் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். இதில் கோவில் வாயிலில் சொக்கப்பனை கொளுத்தி தொடர்ந்து கார்த்திகை மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ஆண்டுதோறும் 1,08,000 விளக்குகள் வரை இங்கே ஏற்றப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடு காரணமாக
10,000 விளக்குகள் மட்டுமே ஏற்றப்பட்டன. வந்திருந்த பக்தர்கள் ஆனந்த பரவசத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் உலக மரபு வார விழாவையொட்டி மாணவர்களிடையே ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகார் மற்றும் தரங்கம்பாடியில் தொல்லியல் துறை சார்பில் உலக மரபு வார விழா கடந்த நவம்பர் 19 தொடங்கி 25 வரை நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை முன்னிட்டு பூம்புகாரில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தொல்லியல் துறை நினைவு சின்னங்கள், மரபு சின்னங்கள், பண்பாட்டு சிறப்பு ஆகியவை குறித்து ஓவியம் வரைந்தும் மற்றும் கட்டுரைகள் எழுதியும் படைப்பு திறனை வெளிப்படுத்தினர். இதில் சிறந்த படைப்புகளை வழங்கியவர்களுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இபிஎஃப் அமைப்பின் ஆரம்பகட்ட ஊதிய தரவு புள்ளி விவரங்கள்படி கடந்த செப்டம்பர் மாதத்தில் 15.41 லட்சம் சந்தாதாரர்கள் இணைந்துள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தை விட செப்டம்பரில் 1.81 லட்சம் பேர் கூடுதலாக இணைந்துள்ளனர். 15.41 லட்சம் பேரில் சுமார் 8.95 லட்சம் பேர் முதல் முறையாக சேர்ந்த புதிய உறுப்பினர்கள் எனவும் சுமார் 6.46 லட்சம் பேர் வேலைகள் மாறியதால் வெளியேறி மீண்டும் இணைந்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தினமும் பயிற்சி பெற்று வரும் 300க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் தினமும் நடைபயிற்சி செய்யும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் தேங்கியிருக்கும் தண்ணீரில் மீன்கள் துள்ளி விளையாடுவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் விரைவாக தேங்கியுள்ள நீரை அகற்றி விளையாட்டு மைதானத்தை சீர் செய்து தருமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் இல்லாதவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனரா இல்லையா என்று அறிய கோவின் என்ற இணையதளத்தில் புதிய அம்சம் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அம்சம் ஒருவர் தடுப்பூசி செலுத்தியுள்ளாரா என்பதை எளிதில் சரிபார்க்க உதவும் என்றும் டிராவல் ஏஜென்சிகள், அலுவலகங்கள், ஊழியர்கள், பொழுதுபோக்கு நிறுவனங்கள், IRCTC, அரசு அலுவலகங்கள் போன்றவை இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் இன்று மீனவர்கள் நாள் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் வசித்து வரும் மீனவர்கள் வேதனையில் உள்ளனர். மீன்பிடிக்க செல்லும் தங்களுக்கு கடலில் எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்றும் மத்திய மாநில அரசுகளும் தங்களை கண்டுகொள்வதே இல்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டீசல் விலையேற்றம் உள்ளிட்ட இடர்பாடுகளால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விரைவாக மீனவர்கள் நலன் சார்ந்த பிரச்சினையில் அரசு தலையிட்டு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர் தினத்தன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், அது கூட நாங்கள் மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னாங்க கடல் கொள்ளையரையும் இலங்கை கடற்படையினரையும் ரொம்ப நாங்கள் பாதிக்கப்படுறோம். டீசலு இதெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப டீசலு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போனோன்னா அங்கே ஏகப்பட்ட பாதிப்பாயிடுது, தொழில் சரியாக வரமாட்டுது. மத்திய மாநில அரசு எங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அரியலூர் மாவட்டம் சித்தமல்லி ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளான ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இரவு பெய்த மழையினால் சித்தமல்லி ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து ஏரியிலிருந்து தற்போது உபரிநீர் 1,300 கனஅடி முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இரு கரைகளிலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆற்றின் அருகேயோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் விளாங்குடி, காவனூர், அம்பாபூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையே உள்ள சுத்தமல்லி ஓடை தரைப்பாலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் இந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கல்லணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 30,000 கனஅடி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. அவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக கண்டு களித்து செல்ஃபி எடுத்து உற்சாகத்துடன் பார்வையிட்டு செல்கிறார்கள். கொள்ளிடம் ஆற்றில் சுமார் 1,00,000 கனஅடி நீர் கரையை தொட்டு செல்வதனால்
தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கரையில் நின்று செல்ஃபி எடுக்கவும் நீரில் இறங்கி குளிக்கக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மண்வீடு ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு முதியவர்கள் உயிரிழந்த சம்பவம் மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பின் நிலை குறித்து கேள்வி எழுப்புவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஜமீன் எண்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 80 வயதான வேதாச்சலம் மற்றும் 72 வயதான அவரது மனைவி இருவரும் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அடிப்படை தேவையான தங்குமிடம் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாமல் இருந்ததே இரண்டு உயிரிழப்புகளுக்கு காரணம் என அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பல வருடங்களாக இருவரும் மண்குடிசை வீட்டில் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து வந்த நிலையில் ஏழைகளுக்கான வீடு வழங்கும் திட்டத்தின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பு குறித்து அந்த பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து 11,273 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை வெள்ளம் காரணமாக புதுச்சேரியில் காய்கறி விலைகள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. கத்திரிக்காய் 1 கிலோ 50% வரை விலை உயர்ந்து 140 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் தக்காளி கிலோ 1க்கு 100 ரூபாய் வரையும் கத்திரிக்காய் கிலோ 1க்கு 140 ரூபாய் வரையும் விற்பனையாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் வெண்டைக்காய் கிலோ 80 ரூபாய்க்கும் புடலங்காய் கிலோ 60 ரூபாய்க்கும் சுரக்காய் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. கிடங்குகளில் அதிக நாள் சேமித்து வைக்கப்படும் வெங்காயம் உருளைக்கிழங்குகளின் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி நிறுவனத்தின் தேர்வு முடிவுகளை துணைவேந்தர் ஜெகநாதன் வெளியிட்டார். தேர்வு முடிவுகளை www.periyaruniversity.ac.in என்கிற இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் நடந்த மாரத்தான் போட்டியில் ராணுவ வீரரான மோஹித் ரத்தோர் முதலிடம் பெற்று பதக்கம் வென்றார். தஞ்சையில் தனுவர்ஷன் அறக்கட்டளை சார்பில் மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பொதுப்பிரிவின் கீழ் நடைபெற்ற ஆண்களுக்கான இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 750 வீரர்கள் பங்கேற்றனர். அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் இருந்து தொடங்கி வள்ளம் பெரியார் சிலை வரை சென்று மீண்டும் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தை வந்தடைந்தனர். இந்த போட்டியில் ஊட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மோஹித் ரத்தோர் முதலாவதாக வந்து பதக்கத்தை வென்றார். கூடலூர் அருகே சேரம்பாடியில் பழக்கடையை சேதப்படுத்தி அங்கிருந்த பழங்களை காட்டு யானைகள் சாப்பிட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனத்தை ஒட்டியுள்ள சேரம்பாடி பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். சமீப காலமாக ஒற்றை காட்டு யானை ஒன்று அந்த பகுதியில் தொடர்ச்சியாக சுற்றி வருகிறது. இந்த நிலையில் நகர்ப்பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை யானை அங்குள்ள ஒரு பழக்கடையை தகர்த்து அங்கிருந்த பழங்களை வாழைத்தார்களை சாப்பிட துவங்கியவுடன் அந்த வழியாக வாகனங்களையும் விரட்டியது. தகவல் அறிந்து வந்த அந்த பகுதி மக்கள் யானையை விரட்டிய போது யானை சிறிதும் அச்சமின்றி கடையிலிருந்த பழங்களை சாப்பிட்டு வந்தது. இறுதியாக மக்கள் அதிகமாக கூடியதை அடுத்து கடையிலிருந்த வாழைத்தாரை ஒன்றை எடுத்தபடி அங்கிருந்து சென்றது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள சேரம்பாடி நகர்ப்பகுதியில் சமீப காலமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் நகர்ப்பகுதிக்குள் வரும் காட்டு யானைகள் உணவுக்காக கடைகளையும் சேதப்படுத்தி வருவதை கட்டுப்படுத்தக் கோரியும் சேரம்பாடி பகுதியில் வியாபாரிகள் கடைகளை அடித்து போராட்டம் நடத்தினர். தொடர்ச்சியாக ரோந்து பணி மேற்கொள்ளப்படும் யானை வரக்கூடிய பகுதிகளில் அலாரம் கருவிகள் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பெரியகுளம் பகுதியில் வராக ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஜெயமங்கலம் அருகே உள்ள வராக நதி ஆற்றில் உரை கிணறுகள் அமைத்து எண்ணற்ற கிராம மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை வராக நதி ஆற்றில் கொட்டுவதால் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு நேரங்களில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகள் அருகில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி குடிநீரையும் பாழடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகம் வராக நதி ஆற்றில் குப்பை கொட்டி வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முழுநேர கிளை நூலக கட்டிடத்தின் மேற்கூரை பகுதியில் மழைநீர் தேங்கியது. தரையில் சொட்டி சொட்டி நீர் விழுவதால் நூலகத்திற்கு வரும் வாசகர்கள் மழைநீரினால் புத்தகங்கள் சேதமடையும் என்ற கவலையில் உள்ளனர். தொடர் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் கொண்டையம்பாளையம் ஏரி நிரம்பி தண்ணீர் அருவி போல் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனை அந்த பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். 20 ஆண்டுகள் கழித்து கொண்டையம்பாளையம் ஏரி நிரம்பியுள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஓமலூரிலிருந்து தாரமங்கலம் வழியாக சேலம் செல்லும் சாலையில் பேப்பர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி ஒன்று உப்பாத்துப்பள்ளம் பாலம் அருகே வந்தபோது நிலை தடுமாறி பாலத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது லாரியின் பின்பக்கம் டயர்கள் கழன்று சாலையில் ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் சிலுவத்தூர் கிராம ஊராட்சிகளில் 100% கொரோனா தடுப்பூசி இலக்கை அடையும் பொருட்டு வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு மக்கள் கூடும் கடைவீதியில் நின்று டாஸ்மாக் ஊழியர்கள், வருவாய் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கொரோனா விழிப்புணர்வு பாடல்களை பாடியும் கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சிலுவத்தூர், கம்பளியம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் செய்தனர். டாஸ்மாக் ஊழியர்கள் கோபால் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு பற்றிய பாடல்களை பாடினார். உடன் டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் தொடர் மழையால் மாவட்டம் முழுவதும் அனைத்து ஏரிகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வருகிறது. இந்நிலையில் பழையப்பேட்டை பகுதியில் குட்டைகள் நிரம்பி மழைநீர் சாலை பகுதியில் ஓடியது. இந்த தண்ணீரில் நூற்றுக்கணக்கான மீன்கள் வந்ததை பார்த்த பொதுமக்கள் மீன்பிடிக்க போட்டி போட்டுக் கொண்டு குவிந்தனர். சிறிய மீன் முதல் 3 கிலோ மீன் வரை கிடைத்ததாக பொதுமக்கள் கூறினர். தருமபுரி மாவட்டம் அரூரில் ராஜகால்வாய் ஆக்கிரமிப்பால் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பெரிய நகர், தில்லை நகர், கோவிந்தசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் அருகே திருப்பாலைக்குடியில் கடலில் நாட்டுப்படகு மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வசந்தகுமார் நிலை தடுமாறி படகிலிருந்து தவறி விழுந்துள்ளார். இதையடுத்து உடனடியாக மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தேவிப்பட்டினம் கடலோர காவல் படையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஸ்ரீ ரங்கராஜபுரம் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக 250க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் நெற்பயிர்கள், கரும்பு உள்ளிட்டவை நீரில் மூழ்கி பாதிப்படைந்தது. அந்த பகுதிகளை நேரில் சென்று வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆய்வு செய்தார்.
நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தலைமையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் அந்த மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகளை செயல்படுத்தும் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருச்செங்கோட்டில் தமிழ்நாடு மாணவர்கள் ஆராய்ச்சி அமைப்பின் சார்பில் ஒரு ரூபாய் கல்வி திட்டத்தின் மூலம் சாலையோர குழந்தைகளின் கல்விக்கான விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆறுகளும் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் மக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அரசு எச்சரித்து வருகின்றது. இந்நிலையில் வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் இறங்கிய இளைஞரை வெள்ளம் அடித்துச் சென்றது. அவரை தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் போலீசார் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தி தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரத்தில் அடுத்த பகண்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வமணி. இவரது 3 வயதான மகனான ஜீவித் என்ற சிறுவன் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபொழுது யாரும் கவனிக்காத நிலையில் அருகிலிருந்த நீர்நிலையில் தவறி விழுந்ததில் உயிரிழந்தான். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் அவனது உடலை மீட்டனர். போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு காட்டுப்பன்றியை வேட்டையாடிக் கொண்டிருந்த மாரிக்கண்ணு மாரிமுத்து உட்பட 5 பேரை அவர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 16 கிலோ காட்டுப்பன்றி இறைச்சி, வேட்டைக்கு பயன்படுத்திய வலை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் மீனவர் பேரவை சார்பில் உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கடலுக்குள் படகுகளில் சென்ற மீனவ பேரவையினர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 12 இடங்களில் 10வது சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்றது. இதில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பரிசாக குழிப்பணியார சட்டிகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கடலூரில் இருந்து முதுமலை வனப்பகுதி வழியாக கர்நாடக மாநிலத்தை இணைக்கக்கூடிய முக்கிய சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் புகார் எழுப்பியுள்ளனர். குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து தினந்தோறும் 100 கணக்கான கண்டெய்னர் லாரிகள் கேரளாவில் உள்ள கொச்சின் துறைமுகத்திற்கு சென்று வருகின்றன. இதனால் மழைக்காலங்களில் சாலைகள் மேலும் சேதமடைந்து உள்ளதாகவும் தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியை அடுத்த மணியம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை, இவருடைய மனைவி மாலினி இருவரும் சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள நிலத்தில் கொட்டகை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இவர்களின் குடியிருப்பை சூழ்ந்துள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக சிக்கியிருந்த தம்பதியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சாலையில் தெரியும் மாடுகளுக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டிருக்கும் நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் கால்நடைகளை பிடித்து உரிமையாளருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து கோவிந்தாபுரம், ஆர்எம் காலனி உள்ளிட்ட பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து பறிமுதல் செய்து மாநகராட்சி வாகனங்களில் ஏற்றி சென்றனர். அதன்பின் மாடுகளின் உரிமையாளர்களை வரவழைத்து 1 மாட்டுக்கு 2,000 ரூபாய் வீதம் அபராதம் விதித்ததுடன் அறிவுரைகளை கூறி மாடுகளை அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன், கொசப்பாளையம் பகுதியில் பாரதியார் தெரு, தாது தெரு, என்எஸ்கே நகர் ஆகிய பகுதிகளில் திருமலை சமுத்திரம் ஏரி கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்வதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் பீதியடைந்து வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.